சார் வெங்கட் பிரபு சார், இங்கே சார், இங்கே சார். ஒன்றும் இல்லை சார், ட்ரெய்லர் பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆடியோ லான்ச் இது நடத்துவீங்களா, அதுதான் வந்து பெரிய க்வெஸ்டினாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பதில் வந்து நீங்கள் சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலை. ஆஸ் எ விஜய் ஃபேன் நானும் வெயிட்டிங். இல்லை அது நடக்கிற பிளான் உங்களுக்கு இருக்கா, அர்ச்சனா மேடம்கிட்ட கேட்டால் சொல்லணும். இல்லை அது விஜய் சார் தான் சொல்லணும், அவங்க 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 டிசிஷன் தான். ஸோ இதாக இருந்தனாலும் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும், இருக்குது இல்லை அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்து தளபதி தான் சார் ஆஃபிஷியலே சொல்லுவோம், அஃபிஷியலாக நாங்கள் சொல்லிடுவோம். வெங்கட் சார், நீங்கள் வந்து நிறைய ஈவெண்ட்லேயும் சரி ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லியிருக்கீங்க, அஜித் சார் கிட்ட நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு, அதேமாதிரி விஜய் சார் கிட்ட என்ன கற்றுக்குனீங்க? எப்படி ஒழுக்கமாக ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுங்கிறது வந்து விஜய் சார் கிட்ட கற்றுக்கிட்டு, ஏன்னா ஒரு அவ்வளோ ப்ரொஃபஷனல், அந்த ஒரு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு 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 அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய மாஸான ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலில் இருக்கிற ஒரு ஒரு ஆக்டர் வந்து எந்த இடத்துலையுமே வந்து அவர் அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கூடியும் ரொம்ப முதல்ல பயந்துட்டு இருந்தோம். முதல்ல வந்து இப்போ விஜய் சார்கிட்ட எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், எப்படி அவர்கிட்ட ஒர்க் வாங்குறது அப்படிங்கிறதுலாம், பட் ஆனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார், எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக ஆக்கிட்டார். ஸோ அது அது கண்டிப்பாக அது வந்து கற்றுக்கணும், அது என்ன லெவலில் நம்ம இருந்தாலும் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். வெங்கட் பிரபு சார், ஆக்சுவலாக இது இதில் வந்து இங்கிலீஷில் நேம் வச்சுருக்கீங்க, ஆனால் ட்ரெய்லரில் முடிக்கும் போது முருகர் தமிழ் கடவுள் பாட்டை வச்சு போட்டிருக்கீங்க. தமிழன் சார் நான். அப்போ இங்கிலீஷில் வச்சுருக்கீங்க, அது பேர் இண்டியாக்கா? இல்லை எனக்கு என்னென்னா ஒரே டைட்டில் தான், ஒன்றும் இல்லை சார். இப்போ என்ன அது என்ன சிம்பிள் மேட்ரு என்னென்னா வந்து இப்போது இந்த சோஷியல் மீடியா வந்ததுனால வந்து ஹேஷ்டேக்லாம் வந்து ஒரே ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் பொருந்தும் அப்படின்வாங்க. இப்போ தமிழில் ஒன்று வச்சிட்டோம்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ட்ரெண்ட் ஆகும், தெலுங்கில் ஒன்று வச்சிட்டோம்னா தெலுங்கில் மட்டும்தான். ஸோ அதனால தான் இப்போ மேக்ஸிமம் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரே டைட்டில் வச்சிடுறாங்க, வச்சுட்டா அது வந்து எல்லா இடத்துக்கும் பொதுவாக. இப்போ இருக்கிற பெரிய படங்களுக்கு சொல்கிறேன், அதாவது வந்து ஒரு பேன் இண்டியன் ஒரு ஒரு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ணணுங்கிற படங்களுக்கு வந்து அது ஒரு இப்போ தேவையாக இருக்குது. அதனால தான் நான் நிறையா டைட்டில்ஸ் யோசித்தேன் தமிழில், ஆனால் அதெல்லாம் வந்து அதுக்கு திரும்ப தெலுங்கில் ஒரு டைட்டில் வைக்கணும், ஹிந்தியில் ஒரு டைட்டில் வைக்கணுங்கிறதுனால ஒரே டைட்டிலாக வச்சிட்டோம். இல்லை நான் என்ன நினச்சேன்னா எம்ஜிஆர் வந்து நல்ல நேரம்னு வச்சுருந்தாங்க, ஸோ அதனால தான் தமிழில் வைக்க முடியலன்னு கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படி வச்சிட்டிங்களா? தலைவர் அவர் தான் வச்சிருந்தார் நல்ல நேரம், அதுக்கப்புறம் டைட்டில் எடுக்க முடியாதுன்றதுனால வச்சுருக்கீங்களோ? இல்லை அப்படிலாம் இல்லை, கிரேட் ஆஃப் ஆல் டைம் இனிமேல் யாராலையும் வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். தேங்க்யூ. ஐ மீன் ஐம் பிக் ஃபேன் ஆஃப் கில்லி, அதனால் வந்து அது கரெக்டாக ஒரு இடத்துல அமைஞ்சுது படத்துலேயும். ஸோ அது அதனால் அது யூஸ் பண்ணிட்டோம் சார். சார் இங்கே 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 அண்ணாதுரை அண்ணாமலை, ஒரு நிமிஷம் மைக் மைக் வரும், மைக் வந்தானே சொல்லு. சரி சரி, ஏய் ஒரு நிமிஷம் லிட்டில் டாக்ஸ், ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணு. அரிங்க அரிங்க ஃபாலோ மீ சார். சார் எங்க சார்? சார் விஜய் சார் பர்த்டேக்கு ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்துருந்துச்சு, அதுவாகட்டும் தேர்ட் சிங்கிள் ஆகட்டும் இப்போ வந்த இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், இதில் இடம்பெற்றிருக்க அந்த டிஏஜிங் அந்த அப்படின்றது வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அந்த மீமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது, ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இதற்கான உங்கள் பதில் என்ன? ஏன்னா அது வந்து ஃபேன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ படத்தில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஏன்னா வந்து நான் பிளான் பண்ணது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 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 22-23 இயர் ஓல்டு மாதிரி நான் காட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அப்படி தான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து விஜய் சார் சொன்னார், டேய் கடைசியில் வந்து என்ன மாதிரி இல்லாமல் போயிட போதுரா, அது என்ன மாதிரியே வச்சுக்கோ, அது மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு, என்ன என்ன யோசிச்சு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் வந்து அந்த அவருடைய பேசிக்காக ஜாலைன் தான், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கிற ஜாலைன். இப்போ நம்மளே திடீர்னு சேவ் பண்ணிட்டு மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே பார்க்க முடியாது. நம்ம என்ன சொல்லுவோம், இடையே என்னடா இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட முகம் இல்லை, விஜய் சாரோட முகம் ரொம்ப பழக்கப்பட்ட, அதை டக்குன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்கிறது ரொம்ப அது டைம் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணிட்டோம் இப்போது அப்படின்னு சொன்னால் வந்து ஆஃப்டர் இது இது எங்களுக்கே பாடம் தான், எங்களுக்கே ஒரு சரி நான் எது வேணாலும் நான் வந்து தப்பிச்சிருவேன், ஆனால் வந்து இவங்ககிட்டே தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அவ்வளோ பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு 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 வெறியை அப்படின்னு தான் சொல்லணும், ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என்னென்னா வந்து பேசிக்காக இப்போது நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போது கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பார்க் சாங்கில் வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும், சின்னலாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கவே முடியல, ஏன்னா வேறு மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு 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 பெரிய ஒரு ஒரு பெரிய பெல் அடிச்சது, இல்லை நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போகிறோம், அவரை கொஞ்சம் எங்கே காட்டிட்டாலே போகிறோம், ரொம்ப ஃபிசிக்கலாக பெருசாக சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணி, அதனால தான் எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு.
ஸோ ட்ரெய்லரில் வி ஹேட் டு ரீஒர்க். ஏன்னா முன்னாடி பண்ணுறதுலேருந்து நாங்கள் திரும்ப ரீஒர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமாக பிடிக்கிற மாதிரியான ஒரு ஒரு விஜய் சாரை தான் நீங்கள் படத்தில் பார்த்து. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து திருவனந்தபுரத்தில் அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்டில் வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேலே ஏறி நின்று, ஸோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஷேவ் பண்ணிட்டு வந்தபோது கேவலமாக திட்டினாங்க என்ன, எப்படிடா இவ்வளோ பெரிய அழகான ஒருத்தர் இதுக்குடா மீசியை ஷேவ் பண்ண வச்சு திட்டினாங்க. இப்போ நீங்கள் அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்க பார்க்க பழகிடும். அவ்வளோதான் மேட்ரு. க்வெஸ்சன் டு அர்ச்சனா, உங்களுக்கு தான் மேடம், நீங்களே வந்து உங்கள் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் வந்து ஏர்லியர் பிஸ்னஸ், யூ ஆர் வெரி மச் பைனியர்ஸ் இன் டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது யூ ஹாவ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் ஃபேமிலியில். அப்போ ஏன் நீங்கள் வந்து விஎஃப்எக்ஸ் கோர்ஸும் யூ வென்ட் இன் டு யூகே, சாரி யூஎஸ், இங்கே உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல எங்கள் ஃபெசிலிட்டிஸ்? இல்லை சார், மீனா லோலா வந்து இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்ட் ஃபார் இந்த பர்டிகுலர் டெக்னாலஜிக்கு, தி ஆர் த பெஸ்ட். அண்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் முதலே பேசும்போது டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக ஒரு படம் பண்ணணும், அண்ட் சார் வச்சு ஒரு படம் பண்ணும்போது எஸ்பெஷலி டச்சிங் ஹிஸ் ஃபேஸ்ன்றது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான மேட்டர். அதை கரெக்டாக பண்ணணும், ஏன்னா யாராலையும் அது தப்பாக யாருமே சொல்லக்கூடாது, அதை பற்றி பண்ணக்கூடாதுன்றதுல நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ அப்போ யார் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வி வென்ட் டு த யூஎஸ். எல்லா கம்பெனிஸையும் மீட் பண்ணிவிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து இங்கே அந்த டெக்னாலஜி இன்னும் வரல. ஏன்னா நாங்கள் பண்ணுறதுன்றது 3D வந்து டிஎச் பண்ணி டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்கோம், விச் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், கரெக்ட் தானே சொல்லிட்டு இருக்கேன். யா, ஸோ அதனால தான் வந்து வி டிசைர் டு கோ, பிகாஸ் வி டென்ட் வாண்ட் காம்ப்ரமைஸ் ஆன் எனி திங். தேங்க்யூ சார். சார் சார், விஜய் சார் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதாவது சொன்ன ரியாக்ஷன், மூவி அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு உங்ககிட்ட சொன்ன ரியாக்ஷன், அப்புறம் எங்களுக்கு பார்த்துக்கப்புறம் விஜய் சார் ஒரு ரியாக்ஷன் உங்ககிட்ட என்ன வார்த்தை ஷேர் பண்ணாரா? அவர் ஃபர்ஸ்ட் பார்த்து பிடிச்சது, அவருக்கு எல்லா ஸ்டேஜஸுமே தெரியும். நான் இந்த ட்ரெய்லருடைய சிஜி இல்லாத வெர்ஷன்லேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு, நாங்கள் போட்ட ரஃப் மியூசிக்லேருந்து பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஃபஸ்ட்டேருந்தே எல்லாமே தெரியுங்கிறதுனால வந்து இஸ் வெரி ஹாப்பி வித் த ப்ராசஸ் தான். முன்னாடி இருந்தது எப்படி இருக்குது, இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து இஸ் வெரி ஹாப்பி. படமும் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லோரும் பார்த்துட்டு இஸ் வெரி ஹாப்பி வித் த அவுட் புட். ஸோ ஆனால் ஃபைனல் நான் இப்போ அதாவது வந்து ப்ராப்பர் சிஜி இல்லாமல் ப்ராப்பர் ரீரெக்கார்டிங் இல்லாமல் பார்த்தாங்க, அதாவது டபுள் பாசிட்டிவ்னு சொல்லுவோம் நம்ம சினிமாவில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆன உடனே ஃபர்ஸ்ட் காப்பி எப்படி இருக்குது அவுட் புட்டுங்கிறது கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்போ பார்த்துட்டோன்னே என்ன சொன்னாருன்னு சொல்கிறேன் நான். சார், ஒரு நிமிஷம் அண்ணாதுரை ஒரு கேளுங்க. வெங்கட் சார், இப்போ படம் கமர்ஷியலாகவும் நல்லா வந்திருக்குன்னீங்க, கண்டென்ட்டாகவும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ இந்த கண்டென்ட்னா என்ன என்ன இருக்குது? கண்டென்ட்டுக்குள்ளே அரசியல் சார்ந்த விஷயங்கள் பேசியிருக்கீங்களா இருக்கா? இல்லை அது இல்லாத பட்சத்தில் உங்களை வந்து வைக்க சொல்லி வற்புறுத்தினாரா விஜய்? இல்லை இல்லை, இந்த அவர் எது அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டார் அவர். அது வந்து இது எனக்கு இது வேணும், இந்த மாதிரி இடத்துல இது வேணும், இந்த பஞ்ச் டைலாக் வேணும் அப்படிலாம் சொல்லி அவர் எந்த இடத்துலையுமே வந்து அவர் சொன்னதே கிடையாது. அது விஜய் சாரே இல்லை அப்படிலாம். இந்த படம் சாரி, இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான். இந்த படம் வந்து அரசியல் படம் கிடையாது. அவரும் வந்து இந்த இடத்துல எனக்கு அரசியல் பேசணும் அப்படிங்கிற எந்த இடமும் அவர் சொல்லலை. இப்போது அவர் இப்போ நீங்கள் வந்து படத்தில் பார்க்கும்போது சில டைலாக்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து நீங்கள் அரசியலுக்காக எழுதின டைலாகா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலாம். பட் ஆனால் அது வந்து படத்தோட வர டைலாக்ஸு. இப்போ நீங்கள் பார்க்குறதுனால அது உங்களுக்கு வந்து அது வேறு வேறு மாதிரி தோணலாம். பட் ஆனால் விஜய் சார் என்றைக்குமே ஐ திங்க் யார்கிட்டையுமே அவர் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். அதுதான் விஜய் சார். சார் வெங்கட் பிரபு சார், அஜித் சாரை சால்ட் பேப்பர் லுக்குக்கு மாற்றினது நீங்கள் தான், ஸ்ட்ராங்காக மாற்றினது. அதுக்கப்புறம் அவர் சால்ட் லுக்குக்கே மாறிட்டார். இப்போ விஜய் சாரையும் சால்ட் பேப்பர் லுக்கு, என்ன தான் அப்பா கேரக்டர்னாலும் அந்த லுக்கு கொண்டு வந்திருக்கீங்க. தொடர்ந்து எப்படி அவர் இந்த படத்தை விட அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அந்த லுக்கை பார்த்துட்டு? ஏன்னா பையன் கேரக்டர் இருக்குது. இல்லை இருக்காது, யூத்தும் இருக்குது, அதில் ஒரு அந்த அந்த கேரக்டருக்கு ஏஜ்டாக இருக்கிற ஒரு போர்ஷன் இருக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு வந்து அவர் அப்படி அப்படி பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. மற்றபடி அடுத்த படத்தில் என்ன கதைன்னு தெரில, அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில. ஸோ அதனால் அது பொறுத்து தான் பார்க்கணும். அது அப்புறம் இந்த டைட்டில் தளபதி விஜய் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அது அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் என் வெங்கட் பிரபு ஹீரோ, ஏவை கட் பண்ணிட்டோம்னா வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது. வெங்கட் பிரபு ஹீரோன்னு தோணுது ஆனால் ஃபஸ்ட்டு பாட்டு வெளியிடும் போதே பார்த்தீங்கன்னா பாட்டிலே சொல்லியிருப்பார், மைக்கை பிடிக்கவா பட்டையை கலப்புவான்னு. அது ஏன் பாட்டி சார், ஏன் பாட்டியில் மைக்குன்னா என்னது? ஏன்னா 22ஆம் தேதி நாங்கள் எல்லாம் பாட்டியாக இருந்தாலுமே வந்து மைக் எடுத்து பாட்டு பாடுவோம், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போகும்.
அதை நான் மங்காத்தாலே சொல்லியிருப்பேன், மப்பானாலே இசைஞானி பாட்டு தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லி மங்காத்தாலே சொல்லியிருப்பேன். நீங்கள் எல்லாமே தப்பு தப்பாக எடுத்துக்கிறீங்க. 22ஆம் தேதி கொடி அறிமுகப்படுத்த போகிறாருன்னு சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் ஸ்பெல்லிங்கே தெரியுது, அது அவருக்கு நல்லா தெரியும். நீங்கள் வேறு நான் சொல்ல அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்போ வெங்கட் பிரபு பார்ட்டியாக கேட்கும் உங்களுக்கு. வெங்கட் சார் எப்பவுமே வந்து மோகன் சாரை வந்து நீங்க நிறைய கேள்வி கேளுங்க. என்ன என்னன்னா மோகன் சாரை வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பாத்திருப்பாங்க, நீங்க எப்படி வில்லனா பாத்தீங்க? அதே ஹீரோ விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? ரொம்ப ஹாப்பியாக இருந்தார், ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்லேருந்து கொஞ்சம் வேறு மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புதுசாக இருக்குமே அப்படிங்கிறது தான் ஐடியா தவிர வேறு எதுவும் ஐடியா இல்லை. அதனால தான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். வெங்கட் சார் ஒரு அரசியல் தலைவர் அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான பையன் அவன். அதற்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும், மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணலாம்? உங்களுக்கு திஸ் இஸ் வெரி பேட் கம்பேர். காந்தி கலவரம் பண்ணுறாருங்கிறது தான் ஒன்லைனா? காந்தி எது கலவரம் பண்ணுறாரு? இப்போ படம் நான் ஒரு ட்ரெய்லரே ஃபுல் படம் ஒரு கதையே சொல்லியிருக்கேன். காந்தி கலவரம் பண்ணுற எங்கேருந்து கேட்குறீங்க நீங்கள் கேள்வி? ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை காந்தின்னு பேர் இருக்கேன்னு கேட்டேன், அப்புறம் விஜயகாந்த் வர்றதா சொன்னாங்களே அந்த மாதிரி உண்டா? அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டிருக்கேன், யாரெல்லாம் வேணும் யாரெல்லாம் படத்துக்கு சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையாக கேட்டிருக்கேன், வரிசையாக நாங்கள் சொல்லிட்டு. கடைசியில் முப்பாட்டன் முருகன் பாடுறது வருது, அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியாக ஒரு விஷயம். கில்லி படம் பார்த்தீங்களா? கில்லி படம் பார்த்தீங்களா நீங்கள்? பார்த்தீங்களா இல்லை? அந்த படத்தில் வந்துச்சா? ஆமாம். அந்த படத்தில் ஏன் நீங்கள் அரசியல்னு கேட்கல? அப்போ அவர் கட்சி ஆரம்பிக்கல. சார் இப்போவும் கில்லிக்காக தான் இருந்தார். கில்லி ரெஃபரன்ஸ் சார். இனிமே சத்தியமா குடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ் நினைக்கிறீங்க நீங்க? மங்காத்தா. ஆ, அது கேட்கலாம். அவ்வளவுதான், இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள்ல இருந்து நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். இது அவ்வளவுதான் மேட்டர். சார் சரிங்க சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு, இப்போ நடிகர் மட்டும் கிடையாது அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டி கோடோடைய அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல, அவருடைய சட்டைகள்ல கொடிகள்லாம் இருக்கும். அவரு பண்ணணும்னு சொல்லல, இன்னும் எங்களுக்கு கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்லை, அதுவும் அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன் அந்த மாதிரி பண்றேன் ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது கிடையாது. இந்த படம் அது படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்கள் படம் பாருங்கள், அவராக இப்படி பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேசுவீங்க நீங்கள். ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கலாம், அவரும் வைக்க சொல்லு. இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேறு வேறு விதமாக கேட்குறீங்க. இனிமேல் குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டைலாக் வருது மங்காத்தா படத்தினுடைய டைலாக்கு. இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த டைலாக்கா? இல்லை இல்லை, இது வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரையும் நான் தான் சொல்ல வச்சேன். அஜித் சாரா சொல்லவே, அது நான் தானே சொல்ல வச்சேன். ரெண்டு பேரையும் ரெண்டு பேருமே ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் பண்ணி செந்தில் கேளுமா, கேளுங்க. அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். வில் ஸ்மித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த படம் வந்து ரிலீஸ் டைம்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த படம். அந்த படத்தில் இந்த படமும் அந்த படமும் சத்தியமாக ஒன்று கிடையாது. நீங்கள் படம் பார்த்தப்பறம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்து நான் கேட்பேன் நான் யார் சொன்னால் அவங்களுக்கு ஜெமினி மேன். ஏன்னா ஒரு டிஏஜ் பண்ணுறது அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தாக காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறது அந்த படம் தான். அந்த அதனால் நாங்கள் வந்து இப்போ சின்ன வயசில் ஒரு சின்ன வயசு கேரக்டரில் ஒரு விஜய் சாரை காட்டுறோன்னே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான். அப்படி நான் சென்னை 22 ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இல்லைனா நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் கூகுளில் சென்னை 28 Part 2 டீசர் பாருங்கள். அதுலேயே சொல்லியிருப்பேன் நான், மாப்பிள்ளையை காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனால் சென்னை 28 ஹேங் ஓவரா? இல்லை. சரி, இந்த மாதிரி தான் சார். சும்மா உடனே ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நான் உடனே படம் பார்த்தப்பறம் நீங்கள் என்ன கருத்து சொன்னீங்கனாலும் நான் ஏற்றுக்க தயார்.
அரசியல் கட்சி தலைவரான பிறகு இந்த படம் வருது, ஏதாவது வரும்னு எதிர்பார்க்கீங்களா? ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் பிரச்சனைனாலதான் பாடல் வெளியீட்டு விழாக்கு உங்களுக்கு நேரு ஸ்டேடியம் கிடைக்கல அப்படின்னு வேற அழுத்தம் இருக்குங்க. அந்த மாதிரிலாம் வரும் நீங்க எதிர்பார்ப்பீங்களா? அப்படி வந்தா எப்படி சமாளிக்க போறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், இது வந்து இல்லை 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 இல்லை, இது ப்ரொடியூசர் சைடு எனக்கு அகுரம் சார் சொன்ன ஒரு தகவல், ஆடியோ லான்ச்சுக்கு எந்த ஒரு ஸ்டேடியத்தையுமே இது வரைக்கும் அணுகவே இல்லை ஆஸ் இட் இஸ். அது இன்னும் அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு கூடுதல் தகவலை சொல்லிடுறேன் நான். இல்லை ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், நாங்கள் இன்னும் ஆடியோ லான்ச் பற்றியே பேசவே இல்லை. நாங்கள் இனிமே தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பிளானே பண்ண போகிறோம். வி ஹவ் நாட் அப்ரோச்ட் எனிபடி. மேடம் மேடம் இல்லை சார், பிகில்க்குமே 1 வீக் முன்னாடி தான் பிளான் பண்ணோம். இது ரெண்டாவது படம், ஸோ ஐ திங்க் ஐ நோ த ப்ராசஸ் வெல். ஆ நாங்கள் சாரை கேட்கணுங்க, அதுதான். நாங்க யாருமே வர வேணாம் சொல்லல, எங்கள் படம் வருது அவ்வளோதான். மேடம் மேடம், விஜய் படத்தில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதிகமாக உள்ளதுன்னு சொல்கிறீங்க. ஆமாம். இது வியாபாரம் உங்களுக்கு திருப்தியாக இருந்ததா? ஆமாம் சார், ப்ராஃபிட்டபிள். சார் இப்போவே ப்ராஃபிட்டபிள் தான். சார் ஒரு டைலாக் சொன்னார், ஒரு ஆள் கிடைச்சாலே நல்லாயிருக்கும், ரெண்டு பேர் கிடைச்சாங்க அதனால் நல்லா பிரமாதமாக திருப்தி தானே? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே சார், இங்கே 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 பாருங்க சார், எங்கே அங்கே அங்கே சார் அங்கே சிங்கம் ஆல்வே சிங்கம்னு ஒரு டைலாக்கு, அப்புறம் புது லீடரு வர்றாரு அப்படின்னு ஒரு டைலாக்கு காலிலேருந்து தெரிக்கிது, அதை சுற்றி சொல்லுங்கள். அதான் சார், அது இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கிறத பொறுத்து தான். அது இந்த கதையில் வந்து புது லீடர் வராருங்கிறது வந்து அந்த கதையில் இருக்கிற ஒரு 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 விஷயம். அதே மாதிரி வந்து லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக நம்ம சொல்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். என்னதான் வயசானதும் வந்து சிங்கம் என்றைக்குமே சிங்கம் தான் அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு பொருந்துகிற மாதிரியான ஒரு ஒரு இடத்துல வர டைலாக் தான். ஸோ எதுவுமே அது அதான் சொல்கிறேன், அரசியலாக எதுவும் யோசிச்சு வைக்கல சார்.